نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விடுதுகளும் என்கிற இந்த வரலாற்று தொடரில் தரணை போற்றும் தாபே வரலாறுகளை பார்த்து வருகிற நாம் இன்றைய நூற்றி இருபத்தி ஒன்பதாவது தொடரில் மிக பெரும் தாபே ஐயும் அருமிநாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களினுடைய வைத்துகள் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு மாபெரும் அபூர்வமான ஒரு ஆளுமையை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஹதரத் அல்லாமா இமாம் பாக்கிர் ரஹமத்துல்லாஹி அலீஹி என்று நாம் சொல்லுவோம் இவர்களுடைய இயற்பெயர் முஹம்மது முஹம்மதுல் பாக்கர் பாக்கிர் ரதி அன்ஹு என்பது மிகவும் பிரபலமாகும் பாகிர் ரதி அல்லாஹூ தாலா அன்ஹு ஏராளமான சிறப்புகளுக்கும் கல்விக்கும் ஆன்மீகத்திற்கும் பெயர் போனவர்கள் தாபி இன்களை ரஹமத்துல்லாஹி என்று என்றுதானே சொல்லுவீர்கள் திடீரென ரதியல்லாஹு அன்கு என்று சொல்லுகிறீர்களே என்றொரு ஐயம் வரலாம் அகில வைத்துகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகு வசல்லத்தின் குடும்பத்தினரை சார்ந்தவர்களாக இருப்பதால் பல்வேறு அகிலு சுன்னாவுடைய கிதாபுகளில் கூட ரஹமத்துல்லாஹி அலீஹு என்றும் ரதியல்லாஹு அன்கு என்றும் இருவிதமாகவும் புழங்கப்படுகிறது தவறில்லை இவர்களுக்கு பிறந்த ஒரு மகன் ஜாஃபர் ரதி அன்ஹு அவர்களுடைய பெயரால் இவர்கள் அபு ஜாஃபர் என்று அழைக்கப்படுகிறார்கள் அபு ஜாஃபர் முஹம்மது இபுனு அலி பாகிர் இவர்களுடைய பெயர் இவர்கள் யாருடைய மகன் சமீபத்திலே சில தொடர்களுக்கு முன்னால் நாம் பார்த்த ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா அன் அவர்களினுடைய மகனாகிய அலி அதாவது ஜெயினுல் ஆபிதீன் என்கிற பெயரில் நாம் பார்த்தோம் அல்லவா ஜெயினுல் ஆபிதீன் என்கிற பெயரில் பார்த்த அவர்களுடைய மகன்தான் இந்த முஹம்மது முஹம்மது இபுனு அலி இபுனு ஹுசைன் இபுனு அலி ரதி அல்லாஹு அன்பு அதாவது அலி ரதி அல்லாஹன்குடைய மகன் ஹுசைன் ரதி அல்லாஹு அன்பு ஹுசைன் ரதி அல்லாஹன்குடைய மகன் அலி ரதி அல்லாஹு அன்பு அவர்தான் ஜெயினுல் ஆபிதீன் அவர்களுடைய மகன் முஹம்மது இந்த முஹம்மதுக்கு பட்ட பெயர் பாக்கர் என்பதாகும் எனவே முஹம்மதுல் பாக்கர் என்று இவருடைய பெயரை சுருக்கமாக சொல்லலாம் இந்த தொடரின் இறுதி வரை நாம் அப்படியே அழைப்போம் முஹம்மதுல் பாக்கர் ரதி அல்லாஹு தால அணு இஜிரி ஐம்பத்தி ஏழு சற்றேர குறையின் அபிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் வஃத்தாகி ஒரு நாற்பது வருடங்கள் மட்டும் கடந்திருக்கிற சூழ்நிலையில் ரஜபு பிறை ஒன்று வெள்ளிக்கிழமை என்று இவர்கள் பிறக்கிறார்கள் மதீனத்து மண்ணில் பிறந்ததும் மதீனா வாழ்ந்ததும் மதீனா அடக்கமானதும் மதீனா என்று மதீனாவை மிகவும் நேசித்த அந்த மண்ணிற்குரிய மிகப்பெரிய மைந்தர்களில் ஒருவர் முகம்மது பாக்கர் பாக்கிர் ரதியல்லாஹு தாலா அண்குவர்கள் மிகச்சரியாக ஹுசைன் ரதியல்லாஹூ அன்கு கொல்லப்படுகின்ற அந்த கர்பலா யுத்தத்திற்கு நாலு வருஷத்திற்கு முன்னாலே இவர்கள் பிறக்கிறார்கள் நான்காண்டுகளுக்கு முன்னாலே பிறக்கிறார்கள் முஹம்மதுல் பாக்கிர் ரதியுல்லாஹு தாலா அன்பு அவர்கள் இவர்களுடைய தந்தை ஜெயின் உல் ஆபிதீன் அலிரதியல்லாஹு வன்கோனுடைய பேரர் அதாவது உசேன் ரதி மகன் அம்மா யார் தெரியுமா ஃபாத்திமா ஹசன் ரதி அல்லாஹ்குடைய மகள் என்ன ஒரு அற்புதமான குடும்ப பின்னணி அக்பர் ரசூலுல்லாஹி அகில வைத்துகளில் இரண்டு தரப்பிலும் கனகச்சிதமாக பொருந்தி வருபவர்கள் தாய் ஹசன் ரதி அல்லாஹ் மகள் தந்தை ஹுசைன் ரதி அல்லாஹனுடைய மகன் சுருக்கமாக ஹசன் ரதி அல்லாஹ் ஹுசைன் ரதி அல்லாஹ் இருவரும் சம்மதம் செய்திருக்கிறார்கள் அண்ணன் தம்பிகள் அண்ணனுடைய மகளை தம்பியுடைய மகனுக்கு திருமணம் செய்திருக்கிறார்கள் இதற்கு முன்பும் நாம் பல முறை கூறியிருக்கின்றோம் இஸ்லாமிய முறைப்படி இதுதான் முறை பெண்ணும் கூட அந்த அடிப்படையில் ஹசன் ரதி அல்லாஹு தாலான்குடைய மகள் தான் இவர்களுடைய தாய் ஹுசைன் ரதி அல்லாஹ்குடைய மகன் இவர்களுடைய தந்தை இந்த அடிப்படையில் பார்க்கிற போது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிகி வசல்லத்தின் வம்சம் என்கிற அடிப்படையில் இவர்கள் ஹாஷிமி என்று சொல்லலாம் அலிரதி அல்லாஹுத்தால அன்கு அவர்களினுடைய பேரன்கள் என்கிற அடி பேரர்கள் என்கிற அடிப்படையில் இவர்களை அலவிகள் என்று சொல்லலாம் அதே போல அல்லாஹுத்தாலா அன்ஹாவினுடைய பேரப்பிள்ளைகள் என்று வருகிற போது இவர்களை ஃபாத்திமிகள் என்று சொல்லலாம் வரலாற்றில் இந்த மூன்று பதங்களும் இஸ்லாமிய வரலாற்றில் குறிப்பாக ஹலீஃபாக்களின் வரலாறுகளை பார்க்கிற போது இந்த பெயரெல்லாம் வாசகமெல்லாம் அடிக்கடி நம் பார்வைக்கப்படும் ஹாஷிமி என்கிற வார்த்தை அலவி என்கிற வார்த்தை ஃபாத்திமி என்கிற வார்த்தை சுருக்கமாக சொன்னால் அகல எல்லாம் பெரும்பாலும் இந்த மூன்றுக்குள்ளே அடங்கி விடுவார்கள் அந்த ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினர்களான அகல வைத்துகளில் மூன்று சிறப்பு பெயரும் பொருந்தி வருகிற நபர் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிற முகம்மது அலி பாக்கர் ரதி அல்லாஹு முஹம்மதுல் பாக்கர் ரதி அல்லாஹு அனுகு இவர்கள் ஹாஷிமி சல்லல்லாஹு அலி வசல்லத்தினுடைய பேரப்பிள்ளைகள் இவர்கள் அலவி அலி அல்லாஹனுடைய பேரப்பிள்ளைகள் இவர்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹுத்தாலா அனுஹாவுடைய பேரப்பிள்ளைகள் இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற கண்ணியத்திற்குரிய முகம்மது பாக்கிர் ரதி அல்லாஹு தாலா அனுகு இவர்களுடைய தந்தை அதான் நம்ம ஜெயினுல் ஆபுதீன் சொல்றமே அலியு சஜாத் என்று அழைப்பார்களே அதிகம் சஜிதா செய்த அலி ரதி அல்லாஹு அனுகு என்று அவர்களிடமிருந்தும் ஹதீசுகளை அறிவிக்கிறார்கள் இவர்கள் நிறைய சஹாபாக்களிடம் படித்தார்கள் என்பதை விட சஹாபி அல்லாத இவர்களிடமிருந்து நிறைய சஹாபிகள் அதீசுகளை வாங்கியிருக்கிறார்கள் மார்க்க சட்டங்களை படித்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கென்றால் புகாரி முஸ்லிமிலே இவர்களின் ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது சஹி ஹைனில் இவர்களுடைய ஹதீஸ் இடம்பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பிற்குரிய செய்தி இவர்களிடம் இருந்து நிறைய சஹாபாக்கள் படித்தது மட்டுமல்ல தாபிஐன்களில் கரைகண்ட பெரியவர்கள் எல்லாம் இமாமுல் ஆதம் அபுஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி இவர்களிடம் படித்திருக்கிறார்கள் இபுனு ஜுரைஜ் தாபிஐன்களிலே இவர்களிடம் படித்திருக்கிறார்கள் அல்லாமா உசா இகமத்துல்லாஹி அலிகி இவர்களின் மாணவர் நாம் சிறிது தொடருக்கு முன்னாலே பேசிய மிகப்பெரிய கலை வல்லுனர் அல்லாமா இபுனு ஷெஹாபு ஜுரி ரஹமதுல்லாஹி அலிகி எல்லாம் இவர்களுடைய மாணவர்கள் கூறின் பெரிய பெரிய சஹாபாக்களும் தாபியின்களில் பெரிய பெரிய ஆளுமைகளும் இவர்களிடம் பாடம் படிக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் இவர்களுக்கு எளிமை கொட்டி கொடுத்தான் சரி இவர்களுடைய பெயர் முகம்மது அது என்ன பாக்கர் என்று சொல்லுகிறீர்களே அது என்ன என்று கேட்கலாம் பாக்கர் என்பது இவர்களுடைய பட்ட பெயர் முகம்மது பாக்கர் என்பார்கள் பாக்கர் என்றால் என்ன அர்த்தம் பாக்கர் என்றால் ஒரு விஷயத்தை பிளந்து எடுப்பவர் என்ற அர்த்தம் ஒரு விஷயத்தை பிளந்து பிரித்து பகுத்து உள்ளே இருந்து அந்த கஜானாக்களை அள்ளி வெளியே கொண்டு வந்தால் அவருக்கு பேர் பாக்கர் இவர் கல்வியில் கல்வியை பிரித்து கல்வியை பகுத்து கல்வியின் கரைகளை எல்லாம் எடுத்து வெளியிலே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்பதால் பாக்கருல் எயில் அல்லது எல் பக்ரா என்று இவர்களுக்கு பாக்கர் என்று பெயர் வைக்கப்பட்டது பாக்கர் பெயருக்கு இன்னொரு அர்த்தம் இல்மு விசாலமானவர் என்று அர்த்தம் அல்லது விசாலமானவர் எனவே இல்மை பிளந்தெடுப்பவர் என்று பொருள் எளிமை விசாலமாக வைத்திருப்பவர் என்று பொருள் மொத்தத்தில் பாக்கர் என்பது இவரது பட்டப் பெயராக நிலைத்து முகம்மது என்று இவர் பெயர் சொன்னால் அடையாளம் தெரியாமல் முகம்மது பாக்கர் என்றோ அல்லது வெறும் அல்லாமா பாக்கர் என்றோ சொன்னால்தான் இவர்களை தெரியும் என்கிற அளவுக்கு இந்த பெயர் பிரபலமாகிவிட்டது சாதாரணமானவர்கள் அல்ல கல்வியால் குடும்பச் சிறப்பால் அற்புதமான பேணுதலால் மிக அதிகமான இபாதத்துகளால் மிக அதிகம் எப்போதும் திருக்குர் ஆனை திலாவத்து செய்ததால் தலைமைத்தனத்தை எல்லாம் பண்புகளை எல்லாம் பெற்றதால் இவ்வளவையும் பெற்ற ஒரு அகிலபெய்தினுடைய ஆளுமை என்று சொன்னால் முகம்மது பாக்கர் ரதிகல்லாகும் அண்கு அதனால் தான் இவர்களை பைத்தின் அபூர்வ ஆளுமை பாக்கர் ரதிகல்லாக அண்கு என்று நாம் இன்றைக்கு தலை நான் சொன்னனே பாக்குர் என்றால் இல்மை பிளந்தெடுப்பவர் சரி யார் இந்த பட்டம் கொடுத்தா எப்படி இந்த பட்டம் வந்துச்சு ஒரு வகையில் ஹதீசுகளின் ஒளியிலே பார்த்தால் நபிகள் சல்லாஹூ அலிக் வசல்லம் வாயிலிருந்தே இந்த வார்த்தைக்கான கூறு வந்திருக்கிறது இதற்கு முன்னால் இவர்களின் தந்தையை பற்றி பேசுகிற போதும் நாம் அந்த அறிவிப்பை சொல்லி இருக்கிறோம் நினைவூட்டலுக்காக இப்போதும் சொல்லுகிறோம் பிரபலமான சஹாபி அதனால் ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹு தாலா அன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்சாரி சஹாபி ரசூலுல்லாவிடமிருந்து அறிவிக்கிறார்கள் ஒரு தடவை நபிசல்லாஹு அலிகு வசல்லம் அவர்கள் நபிசல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் ஜாபிர் ரதி அல்லாஹூ சொன்னார்கள் யா ஜாபிர் ஜாபிர சீஷு நிச்சயமாக ஜாபிரை நீ வாழுவாய் ஹத்தா திருக்க ரஜிலம் மின் அவுலாதி என்னுடைய குழந்தைகளில் இருந்து என்னுடைய பேரம்பேத்திகளிலிருந்து ஒரு மனிதரை நீ அடைவாய் உன் வாழ்க்கையில் சந்திப்பாய் இஸ்முகு இஸ்மி அவர் பெயர் என்னுடைய பெயரும் ஒன்றுதான் அதாவது மொஹம்மது என்னுடைய பேரப்பிள்ளைகளில் எனது பெயரும் அவர் பெயரும் ஒன்றுதான் அவர் எப்படி எப்படிப்பட்டவர் தெரியுமா இல்மை பிளந்து வெளியிலே கொண்டு வரக்கூடியவர் இழ்மை வெளிப்படுத்தக்கூடியவர் என்று சொன்னார்கள் இந்த அந்த வார்த்தையிலிருந்து என்று சொன்னதிலிருந்து இவருக்கு இல்மை பிளந்து கொண்டு வருபவர் என்றே இவருக்கு பெயர் வைக்கப்பட்டதாய் பெயர் காரணத்தையும் இந்த ஹதீஸையும் பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாம ஐபின்ஹல்கான் ரஹமத்துல்லாஹி அலிகி தங்களுடைய ஒஃயாத்துள்ள ஐயான் என்கிற நூலில் இதே ஹதீஸ் வேற வேற விதமா வருது இப்போ நாம் சொன்னது ஒரு அறிவிப்பு இன்னொரு அறிவிப்பு பாருங்கள் இப்படி வருது ஜாபிர்பின் அப்துல்லா அன்சாரி அல்லான்னு சொல்கிறாங்க நான் ரசூலுல்லா கூட இருந்தேன் நபிசல்லா அல்லி சொல்லம் மடியில் ஹுசைன் ரதி அல்லா வச்சுருந்தாங்க அந்த ஹுசைன் ரதி அல்லாஹ்வனுக்கு குழந்தையாக இருக்கிறப்ப அவரு கூட ரசூலுல்லா விளையாட்டினாங்க குழந்தைக்கு விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் பக்கத்தில் இருந்தேன் அப்போ என்கிட்ட சொன்னாங்க ஜாபிரே இந்த என்னுடைய குழந்தை ஹுசைன் என்னுடைய பேர குழந்தை ஹுசைனுக்கு குழந்தை பிறக்கும் ரெண்டு குழந்தை பிறக்கும் ஒரு குழந்தைக்கு யுகாலுலகு அழியும் அதுக்கு அழின்னு பேரு அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா கயாமத்து நாளையில் நாளைக்கு ஒரு மலக்கு எந்திரிச்சு அறிவிப்பு செய்வார் என்ன அறிவிப்பு செய்வார் தெரியுமா லியக்கும் சையுதுல் ஆபிதீன் வணக்கசாலிகளுக்கு யார் தலைவரோ அவர் எந்திரிக்கட்டும் அவர் எழட்டும் என்று அறிவிப்பு செய்வார் மலக்கு மழக்கு அலி இபுனுல் ஹுசைன் ஹுசைனுடைய மகன் அலி அப்போது எழுந்து நிற்பார் இப்ப மடியில விளையாடிட்டு இருக்கிற ஹுசைனுக்கு அலி ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை மறுமையில் எப்படி அழைக்கப்படுமாம் ஆபிதீன்களின் தலைவர் சையுதுல் ஆபிதீன் அப்படின்னு அழைக்கப்படுமா அதனாலதான் தான் அவருக்கு ஜெயினுல் ஆபிதீன் என்று பெயர் நாம் அவரை பற்றி சமீபத்திலே பார்த்தோம் சொல்லுகிறார்கள் சல்லல்லா அலி செல்லம் தொடர்ந்து இன்னொரு குழந்தை பிறக்கும் வயூலது அலியின் இபுனும் அந்த அலிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அதாவது ஜெயினுல் ஆபதீன் என்பவருக்கு குழந்தை பிறக்கும் யுகாலு லகு முஹம்மது அந்த குழந்தைக்கு முகம்மது என்று பெயர் யா ஜாபிர் ஜாபிரே இதார ஐ தகு ஜாபிரே நீ அந்த குழந்தையை பார்த்தால் ஃபக்ரா மின்னி சலாம் என்னுடைய சலாமை அந்த முகம்மதுவுக்கு நீ சொல் என்று நபிசல்லாஹு அலிக் வசல்லம் சொல்லிய அறிவிப்பு பல்வேறு நூல்களில் உண்டு இந்த ஹதீஸின் விரிவான சனதுகளுடைய விளக்கங்களோடு கஷ்புல் ஹம்மாவிலே பதிவாகியிருக்கிறது இதுவெல்லாம் பாக்கர் என்கிற பெயர் வர காரணமும் அந்த பாக்கர் என்கிற பெயருக்கு சொந்தக்காரரான முகம்மது பாக்கர் ரதி அல்லாஹ் அன்கு பற்றி அருமிநாயகம் செல்லல்லாகோ அழிஹி வசல்லம் இவர்கள் பிறப்பதற்கு பல்லாண்டுகளுக்கு முன்னாலே சுமார் ஐம்பது வருஷத்திற்கு முன்னாலே கொடுத்த அறிவிப்பு அல்லாஹு இப்படிப்பட்ட குடும்ப பாரம்பரியம் உள்ளவர்களை ஒரு பக்கம் ரிசூலுடைய மக்கள் இவர்கள் ஒரு பக்கம் அலிரதியல்லாஹோன்குடைய மக்கள் ஒரு பக்கம் ரதி ரதியல்லாடைய மக்கள் வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஒரு பாரம்பரியமான குடும்ப பின்னணி என்று வருகிற போது இப்படிப்பட்ட பெருமகனுக்கு அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்துருப்பான் சரி ஜாபிரதியில்லான்ட்டு தானே சொன்னாங்க இப்படி ஒரு குழந்த பிறக்கும் அவரை நீ சந்தித்த செலான்னு சொல்லுன்னு அவர் சந்திச்சாரா ரசோ இல்லாவுடைய சொன்னாரா என்று நாம் பார்க்கலாம் வாருங்கள் அதே ஜாபிரதியில்லாஹுத்தால் அனுப்ச சொல்கிறாங்க நான் மதீனாவினுடைய வீதிகளில் ஒரு வீதியில் பலீர்னு தோற்றத்தில் நான் ஒரு பையனை பார்த்தேன் ஒரு வாலிபரை பார்த்தேன் அப்போ நான் கேட்டேன் யா குலாமு மன்னன் த நீ யாரு தம்பின்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஆனா முஹம்மது இபின் அலி இபின் ஹுசைன் இபின் அலி நான் அலி என்பவர் மகன் அவர் ஹுசைன் ரதி அல்லானுடைய மகன் அவர் அலிரதி அல்லாஹனுடைய மகன் அப்படின்னு நான் சொன்னேன் கொல்லு கொல்லுப்பேரன்னு அவர் சொன்னார் எனக்கு உடனே அந்த பையன் கிட்ட இருந்து உறுதிப்படுத்திக்கணுன் இருந்தது ரசூலுல்லாவுடைய பேரும் இவர் பேரும் மட்டும் ஒன்றா இல்லை முகம்மதுங்கிறது அந்த கொல்லு பேரனாக அந்த பேரன் பேத்திகளுடைய வரிசையில் வர்றதுனால ரசூலுல்லாவுடைய அப்படியே டிட்டோ சல்லல்லா செல்லமை போலவே தோற்றம் நான் கொஞ்ச தூரம் நீ முன்னாடி நடந்து காட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவர் கொஞ்சம் தூரம் எட்டு நடந்து காட்டினார் வந்ததுக்கு பிறகு கொஞ்ச தூரம் பின்னாடி நடந்து காட்டேன்னு சொன்னேன் அவர் திரும்ப பின்னாடி நடந்து வந்தார் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இந்த ரெண்டையும் பார்த்ததுக்கப்புறம் அச்சு அசலாக ரசூலும் தான் நடக்கிற மாதிரியே இருந்துச்சு அந்த தம்பி நடக்கிறது அதுக்கப்புறம் நான் சொன்னேன் கழ்பாவின் மீது கழ்பாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் இந்த தம்பியினுடைய அத்தனை அடையாளங்களும் ரசூலுல்லாவுடைய அடையாளமாகவே இருந்தது கை காலு முகம் முக அமைப்பு தோற்றம் அழகு அந்த எல்லாம் அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் நான் சொன்னேன் மகனே ரசூலுல்லாஹ் ஹு குரு ஊக சலாம் ரசூலுல்லா சல்லல்ல அலி சொல்லம் உனக்கு சலாம் சொன்னார்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அந்த தம்பி எனக்கு பதில் சொன்னார் யார் முஹம்மதுல் உல் பாக்கு ரதி அனுகு அலா ரசூல் இல்லாஹி மாதாமதி சமாவா துவல் அருது அலை கயா ஜாபிர் பிமா பல்லகத்த சலாமம் என்னு வானம் பூமிகள் இருக்கிற வந்தே அந்த ரசூலின் மீது செலவாத்தும் சலாமம் உண்டாகட்டும் இந்த சலாமை எனக்கு சொன்னதற்காக எனக்கு எத்தி வைத்ததற்காக ரசூல் சொன்னதாக என்னிடம் வந்து சொன்னதற்காக ஜாபிரே உங்களுக்கும் செலவாத்தும் சலாமம் உண்டாகட்டும் சலான் சொன்னவங்களுக்கு முறை அதுதானே சொன்னவங்க சொல்லி அனுப்புகிறவங்களுக்கும் சொல்லணும் வந்து சொல்கிறவங்களுக்கும் சொல்லணும் ரெண்டையும் சொல்லிட்டாங்க ஜாபிரதி அல்லாஹூத்தால அனுகு சொல்கிறாங்க அல்லாவின் மீது நான் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன் சின்ன வயசுலேயே ஞானங்கள் கொடுக்கப்பட்ட பசங்களில் நீ ஒன்று சின்ன வயதிலேயே அல்லாஹ் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செய்த ஒரு பையனை பார்த்த சந்தோஷத்தில் அவருடைய நெற்றியிலே தலையிலே ஜாபிர் ரதியல்லாக முத்தமிட்டார்கள் என்று வருகிறது இந்த அறிவிப்புகள் எல்லாம் பாக்கர் ரதியல்லாக அவர்களை பற்றிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகு வசல்லம் செய்த முன்னறிவிப்பு ஹதீசுகளை அதை இதை எல்லாம் குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமான குடும்பத்தில் வளர்ந்த காரணத்தின் காரணத்தினால் எல்லா விதமான ஆற்றலையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள் அல்லாஹ் அக்பர் ஹுசைன் ரீதியில் அதாவது தாத்தா தாத்தா கூட நாலு வருஷம் இருந்தாங்க அவங்க மடியில் அவங்க மேலில் உட்காந்து விளையாடுறது அவங்கள்ட்ட விளையாட்டு காட்டுனது அவங்கள பார்த்து சிரித்தது அவங்க முத்தம் கொடுத்தது உசைன்றதில்லாகும் அண்கும் நாலு வருஷம் கொஞ்சி மகிழ்ந்த குழந்தை கர்பலாவுக்கு முன்னால் அதுக்கப்புறம் அவர்களுடைய மகன் அலி அறதியாகும் அண்கும் அவர்களோடு அதாவது தந்தை ஜைனு ஆப்தீன் அவர்களோடு முப்பத்தி ஒம்பது வருஷம் வாழ்ந்தார்கள் கூடவே எந்த குழந்தையாவது நீங்கள் யோசித்து பாருங்கள் ரசூலுல்லா தங்கள் வாயால் முன்னறிவிப்பு செய்து ரசூல் சல்லா அல்லத்தினுடைய பேரர்களான ஹுசைன் ரதி அல்லாங்கும் மடியிலே தவழ்ந்து அவர்களின் மகனான ஜைனு ஆபதி ரதி எல்லா அன்புடைய மடியிலே அவர்களின் வீட்டிலே ஒரே வீட்டிலே வளர்ந்து இவர்களிடமிருந்தெல்லாம் எக்கச்சக்கமான ஞானங்களை ஆன்மீகத்தை அறிவை அறத்தை எல்லாவற்றையும் படித்து முடித்த ஒரு குழந்தை எவ்வளவு பெரிய வாக்கியமாக இருக்கும் முகமது பின் முஸ்லிம் ரமத்துல்லா அலி சொல்லுகிறார்கள் இவங்கள்ட்ட முப்பதாயிரம் ஹதீஸ் நான் கேட்டிருக்கேன் அல் முப்பதாயிரம் ஹதீஸுகளை செவியற்றிருக்கிறேன் எவ்வளவு பெரிய ஞானம் இருக்க வேண்டும் அவர்களுக்கு அல்லாஹுஜல்ல ஷானுகுத்தாலா ரசூல் சல்லா அல்லீசல்லமுடைய வம்ச வாரிசுகளில் அகில பைத்துகளில் ரசூலுல்லா மாதிரியே கொண்டு வந்தான் இவங்களுடைய நெத்தியிலையும் சரி மூக்குடைய நுனியிலும் சரி சஜிதாவில் ரெண்டும் படும் இல்லையா அதனால் அந்த ரெண்டு இடமும் சற்று அடையாளத்தோடு சஜிதாவின் அடையாளத்தோடு இருக்கும் சஜிதாவின் அடையாளத்தோடு நெற்றியிலும் இருக்கும் மூக்கிலும் அவ்வாறே இருக்கும் அகில இவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்களுடைய சமகாலத்தில் வாழ்ந்த மார்க்க அறிஞர்களால் எப்பவும் சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க பார்க்கறதுக்கு மிகப்பெரிய பந்தாவெல்லாம் இருக்காது அவர்கள்தான் முஹம்மதுல் பாகர் ரதி அல்லாஹானும் தலப்பா பெருசாக கட்டி அந்த தலப்பாவினுடைய குஞ்சத்தை பின்பகுதியில் தொங்க விட்டிருப்பார்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தலப்பாவினுடைய பின்பகுதியை அந்த குஞ்சத்தை தொங்க விடுறது ரெண்டு விதமா இருக்கு சில பேர் முன்னாடி தொங்க விடுவாங்க அதுவும் மதீசுகள்ல வந்திருக்கு சஹாபாக்களுடைய வரலாறுகளில் வந்திருக்கு சில பேர் பின்னாடி தொங்க விடுவாங்க முகமதுல் பாக்கு ரதியல்லாக ஒரு முலம் அளவுக்கு தலைப்பாகையினுடைய பின்னாலே அந்த குஞ்சம் தொங்கும் என்று ஒரு மோதரம் போட்டிருப்பார்கள் அவர்கள் அந்த மோதரத்தில் அரபி வாசகம் இருக்கும் அல் ஐஸத்துலில்லா கண்ணியம் அல்லாவுகே அப்படிங்கிற வாசகம் இருக்கும் இன்னொரு அறிவிப்பில் வருது இல்ல ஹுசைன் ரஜதியாகுத்தால அன்புவனுடைய மோதிரத்தை இவங்க பின்னால பயன்படுத்தினாங்க அந்த மோதிரத்துல வந்து அல்லாஹ பாலியகு அம்ரி அல்லாஹ் நினைத்ததை நடத்தியே தீருவான் அப்படின்ற வாசகம் இருக்கும் குரானுடைய ஆயுத்த அது அக்காலத்திலே வெறும் மோதிரம் என்பது நம்மை போல அழகுக்காகவோ நாம இன்னைக்கு பண்ற மாதிரி எம்எஸ் அல்லது கணவன் மனைவி பேரை சேர்த்து எம்எஸ் இப்படி இப்படிலாம் போடுற பழக்கம் இல்லை அழகான அறிவூட்டுகிற உபதேசம் செய்கிற நல்ல வார்த்தைகள் எழுதுவார்கள் உமரது எல்லா மோதிரத்தில் இருந்துச்சு கஃபாபில் மௌத்தி உனக்கு உபதேசிக்க மௌத்து போதும் உனக்கு உபதேசிக்க மரணம் ஒன்று போதும் அப்படிங்கிற மாதிரி அழகான வாசகங்கள் ஆக இவங்களுடைய மோதரத்தில் இன்னல்லாக பாலிகு அம்ரிகி அல்லாஹ் தன்னுடைய காரியத்தை நிகழ்த்தியே தீருவான் என்று இவர்களுடைய அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாய் கன்னத்திலே ஒரு மச்சம் இருக்கும் என்று இவர்களுடைய அங்க அடையாளங்கள் பற்றிய குறிப்புகளிலே வருகிறது ஹதரத் முஹம்மது பாக்கர் ரதி அல்லாஹு அணுகு இந்த வரலாறெல்லாம் அகிலபைத்துகளின் வரலாறெல்லாம் நமக்கான பெரும் பாக்கியம் அதை பேசுவதும் கேட்பதும் ஏனென்றால் அவர்களின் மீது பிரியம் வைப்பது ஈமானுடைய அடையாளம் அகிலபைத்துகளை நேசிப்பது என்பது ஒரு மொம்மினுடைய உள்ளத்திலே ஈமான் இருப்பதற்கான சான்று அவன் அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கிறான் என்பதற்கான சான்று அகிலபைத்துகளையும் நேசிக்க வேண்டும் அந்த அகல வைத்துகளில் முக்கியமான ஆளுமை முஹம் பாக்கர் ரதி அல்லாஹானு சரி இவங்க தந்தை வழி எல்லாம் ரசூலின் குடும்பம் தாய் வழி ரசூலின் குடும்பம் மிகப்பெரிய ஹாஷிமி அலவி எல்லாம் என்றால் மனைவி மக்களும் அவ்வாறு இவர்களுக்கு ரெண்டு மனைவிகள் ஒன்றன் பின் ஒன்றாய் ஒன்னு ஃபர்வா இது யார் இது உம்மு ஃபர்வா அபூபக்கர் ரதி அல்லுடைய கொல்லு பேத்தி அபூபக்கர் ரதி அல்லாஹுடைய மகன் முஹம்மது அந்த ரதி ரதியுல்லாஹனுடைய மகன் காசிம் அந்த காசிம் ரதியுல்லாவுடைய மகள் தான் இவங்க உம்மு ஃபர்வா சுருக்கமாக போனால் அபுபக்கர் ரதியல்லாஹ் அன்கு என்கிற சித்தீக்க நாயகத்தினுடைய கொள்ளு பேத்தி தான் முதல் மனைவி அல்லாஹுவின் அருளால் உலக புகழ் பெற்ற இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி அலீகிய பெற்றெடுத்தது இந்த தாய் தான் கூட அப்துல்லா என்கிற குழந்தை ரெண்டு குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பிறகு அவர்கள் சென்று விட்டார்கள் அதற்கு பின்னால் இன்னொரு மனைவி அந்த மனைவி யாரு பிரபலமான சஹாபியாக இருக்கிற அஹ்னஸ் ரதி அல்லாஹானுடைய அகனஸ் பணிஸ்வரை ரதியல்லாத்தால்கூட பேத்தி மிகப்பெரிய பெரிய சஹாபிகளின் குடும்பத்திலிருந்தா ரெண்டு பெண்ணும் அவங்களுக்கு பேர் உம்மு ஹக்கீம் நிறைய பேர் உம்மு ஹக்கீம்னு வந்திருக்கு உம்மு ஹக்கீம் துல் முகைரா து இபுனு அஹ்னஸ் இபுனு ஷரீக் அஹ்னஸ் உடைய மகன் முகைரா முகைரா ரதியாஹ்குடைய மகள் தான் இந்த உம்மு ஹகீம் இவங்களுக்கும் ரெண்டு ஆண் குழந்தை பிறந்தது இப்ராஹிம் ஒன்று உபைதுல்லா ஒன்று இப்போ நான் சொன்னதிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முகமதுல் ரதி ரதியல்லா ஒன்னுக்கு இதுவரை நாலு ஆம்பளை புள்ளிகள் சொல்லியிருக்கோம் முந்தைய மனைவிட்டை இமாம் ஜாஃபர் சாதிக்கு ரஹமத்துல்லா அலி ஒன்று அப்துல்லான்றவர் ஒன்று ரெண்டாவது மனைவியிட்ட இப்ராஹிம்ங்கிறது ஒரு குழந்தை அடுத்தது உபைதுல்லா உல்லாஹி அலிஹி மஜ்மாயின் நாலு குழந்தை இன்னும் அஞ்சாவது ஒரு பையனும் உண்டு அதுவும் இந்த ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் அதுக்கு பேரும் அலி இது போக ரெண்டு பெண் குழந்தைகள் உண்டு ஒரு குழந்தைக்கு ஜைனபுன்னு பேர் ரதியல்லாகும் அனுகா இன்னொன்று உம்முசலமானு பேர் ரதியல்லாகும் அனுகா இப்படிப்பட்ட பிறப்பு வழியிலே சிறப்பான குடும்பம் என்பது மட்டுமல்ல திருமண பந்தத்தின் வழியாகவும் பெரிய சஹாபிகளின் குடும்பத்துக்குள்ளே அழகான வம்சத்தை ஏழு ஆண் மக்களை கொடுத்து அகில பைத்துகளை விருத்தி செய்து இந்த உலகத்தில் அவர்களினுடைய அகில பைத்துகளின் வம்சத்தை இன்றைக்கு வரையும் தொடருவதற்கு காரணமான பெருமகன் அதற்கு முஹம்மதுல் பாக்கர் ரதியல்லாஹு தாலா அன்புவர்கள் இவர்களை பற்றி சொல்ல உலமாக்கள் புகழ்ந்துரைத்த வாசகங்கள் ஏராளமாக உண்டு கடைசி வரை தனக்கு தெரிந்த இல்மின்படி அமல் செய்த ஆலிம் அதாவது சொல்றது வேற செய்யறது வேற அப்படியெல்லாம் இல்லை சொல்லும் செயலும் ஒருங்கே அமைய பெற்ற அற்புதமான நேர்மை அவர்களிடம் இருக்கும் இவர்களை பற்றி பிரபலமாக சொல்லுவது இவர்கள் அஃபீஃபுல் லிசான் அதாவது நாவிலே பத்தினித்தனம் உண்மையை தவிர வேறு எதுவும் வராது எந்த காலத்திலும் யாருக்காகவும் தன் நாவை வளைத்ததில்லை சொல்லப்போனால் பிரயோஜனம் இல்லாத எதையும் பேசியதில்லை ஒரு மனிதன் இம்மையிலே மட்டுமல்ல மறுமையிலேயும் வெற்றி பெறுகிறான் என்பதற்கு இதைவிட வேறொன்னும் வேண்டாம் அவன் தேவையில்லாத விஷயங்களையோ அல்லது பலனில்லாத விஷயங்களையோ பேச மாட்டார் என்பது மட்டுமே போதும் அவர்களை பற்றி புரிவதற்கு இவ்வளவு பெரிய ஆற்றலும் சிறப்புகளையும் பெற்றவர்கள்தான் இந்த முகம்மது பாக்கர் ரஹமத்துல்லாஹி அவர்கள் எல்லாம் வல்ல ஜல்ல ஷானு தாலா இவர்களை பற்றிய புரிதலை தெளிவாக வரலாறுகளிலே வைத்திருக்கிறான் நாம் இங்கே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் அகலு சுன்னத்து உல் ஜமாத்தினுடைய கிதாபுகளில் இவர்களின் வரலாறு சொல்லப்பட்டிருப்பதை மாத்திரம் நான் இங்கே சொல்லுகிறேன் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிந்திருக்கும் பொதுவாக அலிரதியில் தானுடைய குடும்பத்து ஆளுகன்னாவே உச்சகட்டத்துக்கு தூக்கிடுவாங்க ஷியாக்கள் எனவே ஷியாக்கள் இவர்களை ரொம்ப புகழ்ந்து எழுதியிருக்கிறார்கள் ஒரு சில புகழ் வரம்பு மீறியவைகளாகவும் இருக்கிறது நாம் கூடுமான வரை இந்த தொடரில் அவைகளை தவிர்ப்போம் இருந்தாலும் ஷியாக்கள் கூறுகிற அல்லாமா முஹம்மதுல் பாக்கர் என்பவரை தவிர்த்து அகலு சுண்ணாவுடைய பார்வையில் நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக சில விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் ஷியாக்கள்கிட்ட இமாம்கள் பன்னெண்டு பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்கெல்லாம் நபிமார்களுக்கு ஈக்குவல்னு அவங்க சொல்கிறாங்க பன்னெண்டு இமாம்கள் ஷியாக்கல்ல ஒரு பிரிவுக்கு பேரே காரங்கன்னு பேர் இதன ஆசரியான்னு பேர் அந்த பன்னெண்டு இமாம்களாக அவர்கள் வைத்து கொள்ளக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அலைகிசலாம்னு சொல்லுவாங்க அலி அலிஹிஸ்லாம் ஹுசைன் அலிகிஸ்லாம் ஹசன் அலி நாம மூசா அலி இஸ்லாம் ஈசாலிஸ்லாம்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த பன்னெண்டு பேர்த்துக்கு அந்த பன்னெண்டு பேர்த்தில் அஞ்சாவதாக இவர்கள் எழுதுவது அல்லாமா முஹம்மதுல் பாக்கர் ரதியில்லாக அவர்களை இவங்க தந்தை ஜைனு ரதி அல்லாஹ் வண்குவா அவங்கள தான் நாலாவதாக எழுதி வச்சிருக்காங்க ஜெயின் அலேஹுலாம் என்பார்கள் முகமது அலிஹிஸ்லாம் என்பார்கள் ஜமாத்தினுடைய பாணியில் நாம் ரதியல்லாஹு அன்பு என்று சொல்லுவோம் அல்லது ரஹமத்துல்லாஹி அலிஹி என்று சொல்லுவோம் ஷியாக்கள்கிட்ட இவங்க மழசூமுகள் என்று கருதப்படுகிறார்கள் ஷியாக்களுடைய நம்பிக்கையில மழசூம்னா பாவமே நேராது பாவமும் செய்ய மாட்டார்கள் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் நல்ல ஒரு ஒரு அகீதா சார்ந்த கொள்கை விஷயம் புரிஞ்சுக்கணும் அகளுசுண்ணத்துவ ஜமாத்திட்ட மசூமுகள் என்றால் ரெண்டு பார்ட்டி தான் ஒன்று நபிமார்கள் இன்னொன்று மலக்குகள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டது மலக்குமார்கள் ஒன்று நபிமார்கள் ஒன்று இந்த மசூம் என்கிற வார்த்தையை நாம் வேற யாருக்கும் சொல்ல மாட்டோம் ஷியாக்கள் இந்த பன்னெண்டு பேருக்கு சொல்லுவார்கள் அதிலே இமாம் பாக்கர் பாக்கர் ரஜி தாலா அன்கு அவர்களும் ஒருவர் இங்கே கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஷியாக்களினுடைய பேச்சு வந்துவிட்டதால் சொல்லுகிறேன் அவர்கள் இவர்களை பற்றி தவறாக எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஒருத்தர் வந்து அகில பேச்சில் உள்ள ஒருத்தரை புகழ்றதுனாலேயே நாம் அவனை அங்கீகரித்து விட முடியாது இந்த உலகத்தின் வழிகேடர்களில் கேடுகட்ட வழிகேடர் வழிகேட்டுத்தனம் ஷியாக்களிடம் இருக்கிறது முதல்ல முகமதுல் பாகர் ரதி பற்றி அவங்க புரிஞ்சதே தப்பு ஏன்னா காலமெல்லாம் அபூபக்கர் உமர்ரதியாகும் அணுகுவ புகழ்ந்து தள்ளி இருக்கிறார்கள் இவங்க முகம்மது பாக்கர் எல்லா அணுகும் ஆனால் அபூபக்ரது எல்லான் உமர் ரதி திட்டுறது தான் மெயின் அஜெண்டா ஷியாக்களுக்கு ஷியாக்களுடைய கொள்கையை என்ன தெரியுமா முதல்ல அவங்க ரெண்டுமே திட்டுனா தான் நீ ஷியா இல்லைன்னா இல்லை ஆனால் முகம்மது பாக்கரதிலான் அப்படி இல்லைங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் சாலிம்னு ஒருத்தர் வர்றார் சாலிம் இப்போ அபி அப்சா அவர் சொல்கிறாரு நான் அபு ஜாஃபர் ரதியில்லாகுத்தால் ஆண்கிட்டேன் அபு ஜாஃபர் அபு ஜாஃபர்னு வரும் ஜாஃபருடைய தந்தை ஜாஃபருடைய தந்தைன்னு அது முகமதுல் பாக்கர் தான் முகமதுல் பாக்கர் ரதியில்லான்னுட்ட நான் கேட்டேன் அபூபக்கர் உமரை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டேன் அப்போ அவங்க எனக்கு சொன்னாங்க சாலிம் சாலிமே நீ அவர்களை நல்லோர்களாக கருது ஒவ்வொரு மீன் அதுமா அபூபக்கர் உமர் ரதியல்லாக ரெண்டு பேர்த்தையும் யாரெல்லாம் விரோதிக்கிறானோ அவன் இருந்து முழுசா இமாமை ஹுதா ஏனென்றால் அபூபக்கர் ரதி அல்லானு உமர் ரதி அல்லான்னு ரெண்டு பேரும் நேர்வழியின் இமாம்கள் நேர்வழியின் இமாம்கள் இந்த புகழ்ந்துரைக்கிற நாவு முஹம்மதுல் பாக்கர் ரதி அல்லாஹு அணுகு ஷியாக்கள் இவரை முன்னோடிங்கிறான் இவர் எப்படி உங்களுக்கு முன்னோடி ஆகுவார் அபூபுக்கரது தான் உமரதியில் தான் இவ்வளவு இதாக போகிறீங்களே இப்போ இதில் இன்னொரு பெரிய பியூட்டி இருக்குது ஒரு செய்தி கவனிங்களேன் இந்த சாலிம் இருக்காரலாம் சொல்கிறவர் நான் இப்படி கேட்டேன் கேட்டப்போய் இவங்க சொன்னாங்க அபூபக்கர்லான்னு உமரதியில்லான்னு ரெண்டு பேரும் நேர்வழியின் இமாம்கள் இவங்களை யாராவது திட்டவங்கள்டிருந்து நீ நகுந்துக்கோ ஒதுங்கிக்கோன்னு சொன்னாங்களா இல்லையா இதை அறிவிக்கிறவர் யார் சாலிம்கிறவர் அந்த சாலிம் ஷியா அவர் ஷியாவில் உள்ளவர் ஆனாலும் கூட வார்த்தைகளில் நேர்மை ஒருவரின் சொல்லை எடுத்து சொல்லுவதில் நேர்மை தவறாது அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்லிட்டார் இதை எழுதுகிற அல்லாமா ஜஹபீர் அலிகி அலிஹர் அலாமுன் நுபலாவில் அகலசுன்னாவினுடைய பெரிய ஆலிம்களில் ஒருத்தர் தஹபீர் அஹ்துல்லா அலி எழுதுகிறாங்க சாலிம் ஷியாவாக இருக்கவே ஷியாவாக இருக்கவே வார்த்தையெல்லாம் மாற்றி பேசலை ப முகமதுல் பாக்கர் ரதில்லான்னு என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்க இவங்க பேசின இன்னொரு வாசகம் கேளுங்க முகமது அல் பார்க்கறது சொன்னது அதையும் இமாம் தஹபி பதிவு செஞ்சிருக்கிறாங்க மா அதர்து அஹதம் என் அகிலி பைத்தி இல்லா வகுமோ எத்தவல்லாகுமா எங்களுடைய அகில வைத்துகள் என்கிற நபிகளாரின் குடும்பத்தில் ஒருத்தர் கூட அபுபக்கிறது எல்லாம் உமரது எல்லானுக்கு மரியாதை செய்யாதவர்கள் யாருமே இல்லை அந்த ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் அத்தனை பேரும் புகழுகிறோம் நாங்கள் அகில வைத்துகள் இந்த ஒரு வாக்கியம் பத்தாதா ஷியாக்களுக்கு சம்மட்டிலேயே அடித்த மாதிரி இருக்குமே அந்த வார்த்தை அதை விட பெரிய விஷயம் இதே சாலிம் ரதி இல்லான்னு சொல்கிறாங்க மரதுல் மௌத்தில் அவங்க வஃத்தாக போகிறாங்க நோய்வாய்பட்டிருக்கிற போது வஃத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனாங்க போனப்போ அந்த போனப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்க முகம்மது பாக்கர் ரதி இல்லான்னு துவா செய்கிறாங்கட்டா அதுதான் என்ன தெரியுமா அல்லாஹும்மா இன்னி ஒஹிப் அபாபக்கரின் உமர் யாரெல்லாம் நான் அபுபக்கரதியானு உமரதியும் ரெண்டு பேர்த்தையும் நேசிக்கிறேன் அல்லாஹூம்மை இன்கானி நப்சி ஹைருஹாதா என்னுடைய உள் மனசில் இருந்து நேசிக்கிறேன் வாயில் மட்டும் சொல்லலை ஒருவேளை என் மனசில் இது இல்லாமல் வேற யாராவது ஏதாவது இருந்தால் ஃபலா நீ ஷபாத் முகமதின் சல்லா அல்ல எவ்வள்கையாமா மறுமை நாளில் எனக்கு ரசூல்லாவுடைய ஷெஃபாத்து கிடைக்காமல் போட்டோம் என்று பேசுகிறார்கள் நல்லா கவனிக்கணும் ஒஃபாத்துடைய நேரம் இறந்து போகிற நேரத்தில் யாரும் உலகத்தை விட்டு போகிற போது பொய் சொல்லிட்டு போகணும்னு நினைக்க மாட்டான் உண்மைகள் அப்படியே உள்ளத்தில் இருந்து கிளர்ந்து வெளியே வருகிற நேரம் உண்மைகள் உதிரும் நேரம் அது அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு எங்கள் மனசளவில் நான் அபுவுக்கிறது இல்லான்னு உமரது இல்லான்னு நேசிக்கிறேன் ஒருவேளை என் மனசில் இது அல்லாமல் பேர் ஏதாவது இருந்துச்சுன்னா ரசூல்லாவுடைய ஷஃபாத்தை எனக்கு கிடைக்காம போட்டும் என்று சொல்லுகிறார் என்றால் அபுவுக்கிறது இல்லான்னு உமரது இல்லான்னு விஷயத்தை எவ்வளோ பெருசாக அவங்க மதிச்சிருக்கணும் ஆனால் இன்றைக்கி இந்த விளக்கம் கெட்ட ஷியாக்கள் அபூபக்கரதியு உமர் ரதி அல்லாஹ் உ திட்டுவதை தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்கள் இது போன்றவர்களை இமாம்கள் என்று அறிவிப்பது கேலி கூத்தாக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆலிம் முகம்மது பாக்கர் ரதி அல்லாஹானு உமருபன் அப்துல் அஜீஸ் ரமத்துல்லா அலி ஒரு தடவை அவங்கள பற்றி நாலு தொடர் நம்ம பேசியிருக்கோம் நீதமான ஆட்சி அந்த உமருபன் அப்துல் அஜீஸ் ரமத்துல்லா அலி வந்து உலமாக்கள் எல்லாம் ஒரு தடவை சொன்னாங்க எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க ஹலீஃபாக கூப்பிடுவார் வாயு காவலர் வந்து அழைச்ச உடனே போகணும் ஒவ்வொருத்தரையும் அழைச்சாங்க எல்லாம் உள்ள உமருபின் அப்துல்லா அப்துல் அப்துல்லா அலைக்கு தெரியும் வெளியில் வந்திருக்கிறவங்களில் அதாவது இவங்க கூப்பிடுறது உதவி இதுக்கெல்லாம் இல்லை அவங்கள்ட்ட இருந்து உபதேசத்தை வாங்கி கொள்வார்கள் ஹலீஃபா உமருபின் அப்துல் அஜித் அப்துல்லா அலி நசியத்தை வாங்கறக்கு உபதேசம் கூப்பிட்டா அந்த வாயு காவலர் அன்னைக்கு உடம்பு சரியில்லை அவர் வழக்கமாக உள்ளவர் அவருக்கு இருந்தால் தெரியும் அவர் வரல டியூட்டிக்கு அவருடைய மகன் வந்திருக்கார் அவருடைய மகன் புதுசு அவருக்கு யார் யார் எந்த பெரிய ஆளுமை யார் யாரை கூப்பிடறதுன்னு தெரியாது அவர் சொன்ன பேரெல்லாம் படித்தார் இந்த முகம்மது பாக்ரதி இல்லான்னு பற்றி ஃபேமஸான பேர் என்ன தெரியுமா அபு ஜாஃபர் அபு ஜாஃபர்னு கூப்பிடுன்ட்டாங்க யாரோ இவர் போய் நின்று எங்கே அபு ஜாஃபர் எங்கே அபு ஜாஃபர் இந்த நீதிமன்றத்தில் எல்லாம் ஏழை விடுற மாதிரி மூணு தடவை கூப்பிட்டார் எங்கே அபு ஜாஃபர்னு இவங்க உட்காந்துருக்குறாங்க இவங்களுக்கு மனசில் சந்தேகம் அபு ஜாஃபருங்கிற பேரில் அபு ஜாஃபர்னு ஜாஃபரோட அத்தா அவர் என்ன உலகத்துலேயே ஒருத்தராக இருக்காரு நிறைய பேர் இருக்கலாம் இங்கே நிறைய உடமாக்கல் வேறு இருக்காங்க ஒரு சமயம் நம்மளை கூப்பிடாமல் வேற யாரையாவது கூப்பிட்டு நாம் எந்திரிச்சு கரெக்டாக அந்த வாசலுக்கு போய் உங்களையெல்லாம் கூப்பிடல போங்க அப்படின்னு சொல்லிவிட்டால் அது பெரிய அவமானமாக போயிருமே அந்த மாதிரி ஒரு அவமானம் வேணான்ட்டு அபு ஜாஃபர்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமும் இருந்தார் எந்திரிச்சு போகவே இல்லை உள்ள அரசர் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காரு போகவே இல்லை கூப்பிட்டு அபு ஜாஃபர்னு யாரும் இல்லை அப்படின்னு போய் அந்த வாயு காவலர் சொன்ன உடனே எப்போ வந்துருக்காருப்பா எனக்கு தகவல் வந்திருக்கு வெளியே உட்காந்துருக்குறாங்க அங்கே இருக்கிற கூட்டத்தில் நீ அபு ஜாஃபர்னு கூப்பிட வேண்டாம் முகம்மது இபின் அலின்னு கூப்பிடு உசேன் ரதில்லான்னுடைய பேரன் அவர் இப்போ கூப்பிடு முகம்மது இபின்னு அலின்னு கூப்பிடு கரெக்டாக வந்து நின்று வாயு காவலர் யார் முகம்மது இபின் அலி எங்கேனே எழுந்திரிச்சிட்டாங்க இந்த தடவை கன்ஃபார்ம் நம்மளை தான் கூப்பிட்றாங்க நேராக வந்து உள்ளே போய் நீண்ட நேரம் முமரபன் அப்துல் அசீஸ் அழகி அலேகி வைத்துகளை நேசித்த பெருமகன் ரசூலுல்லாவுடைய குடும்பத்தினர்கள் வந்துட்டா அவங்க கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் அவங்க சொல்கிற உபதேசத்தை கேட்பாங்க முரபுன் அப்துல் அஜி ரம்துல்லா அப்போ முகமதுல் பாக்கர் பாகர் ரம்துல்லாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு போகிறப்ப கேட்டாங்க போகிறப்ப கேட்டாங்க எனக்கு ஏதாவது ஒரு நல்ல நசீகத்தை செஞ்சுட்டு போங்களேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ முகம்மது உல் பாக்கர் இதில் தானும் அதாவது நாலு வாரத்தை பேசினாலும் நச்சுன்னு பேசணுமாங்கல்ல அப்படி பேசினாங்க ஃபஸ்ட்டு வரி இத்தக இல்லாக குந்த் எந்த இடத்துல உலகத்தில் இருந்தாலும் அல்லாவை பயந்துக்குங்க அடுத்து அமீருல் மோமினின் ஜனாதிபதி அவர்களே நாட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் பெரியவங்களையும் வத்தகில் கபீர அபன் பெரியவங்களையெல்லாம் தந்தையாக நினச்சிக்கங்க வத்தகிதி ஷீர் இபனன் உங்கள் வயசுக்கு கம்மியாக இருக்கிற அத்தனை பேர்த்தையும் மகன் நினச்சிக்கங்க ஒத்தஹிதி ரஜுல இஹ்வா ரிஜால இஹ்வானன் நாட்டில் உள்ள எல்லாத்தையும் சகோதரர்கள் நினச்சிக்கங்க மொத்தமாக உங்கள் தேசத்தில் இருக்கிறது மூணு பேர் தான் உங்கள் வயசுக்கு பெரியவங்கள்லாம் உங்களுக்கு அத்தா உங்கள் வயசுக்கு சின்னவங்கள்லாம் உங்கள் மகன் உங்களோட சம அளவில் இருக்கிற நாட்டு மக்கள் அத்தனை பேரும் உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் மாதிரி இப்படி நினைச்சு மட்டும் உங்க ஆட்சி நடந்துச்சுன்னு சொன்னா இராமுகல்லா அல்லா உங்களுக்கு கிருப செய்வான்ட்டாங்க அந்த கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு முருகன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலி சொல்றாங்க அல்லாஹ் உங்களுக்கு கிருப செய்யணும் நசியத்தை உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னேன் என்ன அழகான வார்த்தையில ஒரு உபதேசம் செஞ்சு சொல்லிட்டீங்க உங்கள் நசீகத்தில் நீங்கள் ஒன்று சேர்த்திருக்கிற இந்த வாசகத்தின்படி அமல் செய்தால் கியாமத்து வரைக்கும் எந்த ஹைரும் தப்பி போகாது எந்த நன்மையும் தப்பி போகாது அப்படி ஒரு உபதேசம்னு சொன்னாங்க அப்படி ஆட்சியாளர்களுக்கெல்லாம் அப்படியே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற வார்த்தைகளால் உபதேசம் செய்த பெருமகன் தான் அல்லாமா முஹம்மது பாக்கர் ரஹம் துல்லாலி சாதாரணமானவங்களில்ல நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ கொஞ்சம் அதிகமாக தொழுகுவாராட்டு இருக்குது அவரை பெரிய ஆன்மீக பெருந்தைன்னு சொல்றாங்கன்னு நினச்சிட வேணாம் கல்வி கடல் மட்டுமல்ல ஆன்மீகத்தில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் ஒரு தடவை காபாவுக்கு பக்கத்துல உட்காந்துருக்கிறாங்க ஒரு காட்டரபி ரபி உள்ள வந்தார் அதாவது கிராமவாசி பார்த்துட்டு இவரை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ஆமா ரொம்ப வணக்கசாலியா இருக்கிறீங்களாமே ரொம்ப இபாதை செய்கிறீங்களாமே அல்ற ஐத்த அபத்தகு ரொம்ப அவனை இப்பாது செய்கிறீங்களே அல்லாவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் கிராமவாசி எப்படி கேட்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்டேன் அல்லாஹ் பார்த்துருக்கியா ரொம்ப என்னமோ தொழுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டார் கேட்ட உடனே கொஞ்சம் நேரம் தலையை குனிஞ்சுக்கிட்டாங்க திரும்ப தலையை தூக்கிட்டு முகமது அல் பாகர் ரதி அல்லாஹான்கு காபாவுக்கு பக்கத்தில் இருந்து சொன்னாங்க பார்க்காத எதையும் இதுவரைக்கும் நான் வணங்கினதில்லை நான் பார்க்காத யாரையும் நான் இதுவரை வணங்கியதில்லை இப்போ அந்த கிராமவாசிக்கு அதிர்ச்சி என்னது பார்க்காத எதையும் வேணுன்னா அல்லாவை பார்த்துருக்காருன்னு சொல்கிறாரா இவர் எப்படி 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 சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார் அந்த கிராமவாசி இப்போ சொன்னாங்க லம்மர் அபி முஷாஹத் அயான் கண்களால் காணப்படுபவன் அல்ல அல்லா கண்களால் காணப்படுபவன் அல்ல அல்லா ராத்தில் குலூப் அபி ஹகாய் ஈமான் நான் என்னுடைய ஈமானிலிருந்து உள்ளத்திலிருந்து பார்க்கிறேன் உள்ளத்தில் ஈமான் இருந்துச்சுன்னா உள்ளம் அல்லாகுவை பார்க்கும் கண்கள் பார்க்காவிட்டாலும் கல்பு பார்க்கிற ஈமான் யாருடைய ஈமான் அல்லாமா முஹம்மதுல் பாக்ரவதி அல்லான்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீ நினைக்கிற மாதிரி திடப்பொருளோ ஜட பொருளோ அல்ல அவன் ஷையுன் அவனை போன்று யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஆயத்தை ஓதி இந்த உள்ளத்திலிருந்து ஈமானிய பார்வை பார்க்கிறேன்னு தத்துவத்தை சொன்ன உடனே அந்த அஹராபி யார் அந்த கிராமவாசி போகிற போக்களை சொல்லிக்கிட்டேரா போகிறாராம் அல்லாஹூ ஆளமும் ஐதா ஆளும் ரிசாலத்தகும் அல்லாஹுக்கு தெரியாதா எந்த வீட்டில் ரசூவை உண்டாக்கணும்னு கரெக்டாக தான் வச்சுருக்கான் அப்படின்ட்டே போனாராம் இவர்களுடைய தாத்தா ரசூல்ல்லா இவர் ரசூலுல்லாவுடைய கொல்லுப்பேரன் இவர் எந்த இடத்துல அல்லாஹ் ரிசாலத் என்கிற நபித்துவத்தை தூதுவத்தை வைக்கணும்னு அல்லாஹ் தெரியாதா என்று இந்த விளக்கத்தில் திருப்தி அடைந்து பேசிவிட்டு போனவரை பார்க்கிறோம் கடைசியாக ஒரு செய்தி அல்லாமா முஹம்மதுல் பாக்கர் முஹமதுல்லாஹி அலிஹினுடைய விசாலமான இல்மு அந்த இல்முக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் சில கிதாபுகளில் இருக்கிறது இந்த உதாரணம் அதிகமாக ஷியாக்களுடைய கிதாபில் ஷியாக்கள் கிதாபுகளில் கொள்கை சார்ந்து அவர்கள் குழப்பி வைத்திருக்கிற எதையும் அதனுடைய தெளிவு இல்லாமல் நாம் சொல்லுவதில்லை ஷியாக்களுடைய கித்தாபில் அதிகமாக பதிவாகிருக்கு என்னென்னா இவர்களுடைய கல்வி ஆற்றல் சம்பந்தமாக அமருபுன் அப்துல்லாஹி தகஃபிங்கிறவர் அறிவிக்கிறார் ஒரு தடவை இவங்க ஷாமுக்கு போகிறாங்க பாதிரி பா ஷாமுக்கு போகிறாங்க அங்கே நிறைய கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்க போய் உட்காந்து மஜினிஸில் உட்காந்துருக்காங்க நிறைய பேர் முஸ்லீம்கள் சுற்றி உட்காந்துருக்காங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப பார்த்தா கூட்டம் கூட்டமாக கிறிஸ்தவர்கள் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு மலை பக்கத்தில் அந்த மலை அடிவாரத்துக்கு போகிறாங்க இவர் கேட்டார் என்ன எங்கள் கூட்டம் கூட்டமாக கிறிஸ்தவர்கள்லாம் போகிறாங்க அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இன்னி அவங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு ஈது பெறினாலா எல்லாம் ஒன்றா இல்லை இல்லை வருஷத்தில் கரெக்டாக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எல்லோரும் அங்கே போவாங்க அவங்களுக்கு குகையிலிருந்து ஒரு பெரிய பாதிரி வருவார் முதல்ல அவர் மனுஷரா அல்லது ஜின்னானே தெரியல அவர் ரொம்ப காலம் உலகத்தில் இருக்கிறார் ஈசா அலி இஸ்லாமோடு உள்ள தோழர்களை அவர் பார்த்துருக்கார் அப்படிங்கிறப்ப அவர் மனுஷரா ஜின்னான்னு தெரியல அநேகமாக ஜின்னா இருக்கலாம் அல்லது எதாக இருக்கலாம் அப்படி ஒருத்தர் வர்றார் இன்றைக்கி ஒரு நாள் போய் எல்லா கிறிஸ்தவர்களும் அவருக்கு முன்னாடி உட்காருவாங்க அவர்கிட்ட என்னென்னமோ கேட்பாங்க வரக்கூடியதை பற்றி கேட்பாங்க கடந்து போனதை பற்றி கேட்பாங்க இவங்களுக்கு தெரியாத மசாயில் கேட்பாங்க ஆன்மீகமாக பேச்சு நடக்கும் வந்துடுவாங்க அவர் எந்திரிச்சு போயிடுவார் அவர் ஒரு குகைக்குள்ளே போயிடுவார் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க இவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படியா அப்போ அவ்வளோ பெரிய கல்வியாளராக நம்மளும் அங்கே போகலாமா ஆ போகலாம் என்ன எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு துண்டை எடுத்து தலையில் போட்டு தான் யாருன்னு தெரியாதபடி மறைச்சிக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாக போய் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் நடுவில் உக்காந்துட்டாங்க அல்லாமல் முகம்மதுல் பாக்கர் ரம்துல் அவங்க சொன்னபடியே அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கிறாரு அவர் ரொம்ப காலத்தாலோ என்னமோ தெரில பெரிய ஆலிம் மாதிரி உட்காந்துருக்கிறாரு கிறிஸ்தவர்கள்லாம் பல கேள்வியை கேட்பாங்க அப்போ அவர் பார்த்துட்டார் இவரை யாரை முகம்மது பாக்கர் பார்த்துட்டு இனி அவங்க ரெண்டு பேத்துக்கு நடக்கிற உரையாடல் பாருங்களேன் அவர் கேட்டார் டக்குன்னு கேட்டார் மின்னா அந்த அம்மினல் உம்மத்தில் மருகமா நீ எங்களை சேர்ந்த ஆளா இல்லை ரசூல் சல்லாஹிமுடைய அதாவது முகம்மதுடைய உடைய உம்மத்தா எங்கள் ஆளா இல்லை முஸ்லீமானு கேட்டார் கிறிஸ்டீனா முஸ்லீம் முஸ்லீமானு கேட்டார் சொல்லிட்டாங்க நான் முகமது சல்லாஹிமுடைய உம்மத்தான் அடுத்த கேள்வி அவர் கேட்டார் அந்த உம்மத்தில் நீ வந்து உலமாக்கல்ல உள்ளவனா அல்லது ஒன்றும் தெரியாதவர்களில் உள்ளவனா ஜாகிலா ஆலிமான்னு கேட்டார் இவர் சொன்னார் நான் ஆலிமுன்னு சொல்லலை வார்த்தை கவனிக்கணும் நான் ஜாகில் இல்லைன்னார் நான் ஒன்றும் ஜாகில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே இப்போ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கிற நீ ஏதாவது கேட்குறியா இல்லை நான் ஒன்றை கேட்கட்டுமா அப்படின்னார் உடனே இவங்க சொன்னாங்க நீங்களே கேளுங்களேன் நான் கேட்குறத விட நீங்களே கேளுங்க அப்போ உடனே கூட்டத்தை பார்த்து சொன்னார் எப்பா ஏமாஷர சாரா கிறிஸ்தவர்கள் கூட்டமே இங்கே பாரு அவங்களிருந்து ஒரு ஆளிம் வந்து உட்காந்துருக்கிறாரு இவர் வந்து நான் இவர்கிட்ட கேள்வி கேட்கணுமா அப்போ இவர் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேள்வி கேட்டார் யாரு அந்த கிறிஸ்தவ பாதிரிகளுடைய தலைவர் முதல் கேள்வி என்ன தெரியுமா எங்கே சொல்லும் பார்க்கலாம் ஒரு நேரம் இருக்குது டெய்லியும் அந்த நேரம் நைட்லேயும் சேராது பகல்லையும் சேராது அந்த நேரம் என்ன கேள்வி புரியுதா ஒரு நேரம் இருக்குது டெய்லியும் அந்த நேரம் பகல்லையும் சேராது நைட்லேயும் சேராது இந்த யோசித்து பதில் சொல்கிறதெல்லாம் இல்லை நாம் சொன்ன உடனே உட்காந்து யோசிப்போம்ல அதுவா இதுவான்னு டக்குன்னு பதில் சொன்னாங்க ஃபஜ்ரு உதயமானதுலேருந்து சூரியன் உதயமாகிற வரையும் உள்ள நேரம் நாங்கள் இப்போ நம்ம ஃபஜ்ரு தொலைக்கு பின்னாடி நேரம் இருக்கும் இல்லையா இஷ்ராவுக்கு வரையும் ஒரு நேரம் வச்சிருக்கிறோமில்ல சுபூ சாதுக்குள்ள இருந்து இஷ்ராவுக்கு வர்ற வரையும் சுமார் பதினஞ்சு நிமிஷம் இருக்கு இல்லையா அந்த நேரம் அது நைட்லேயும் சேராது அது பகல்லையும் சேராது சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் பகல் ஆரம்பம் அங்கே ஃபஜருக்கு முன்னாடி ஃபஜருக்கு பாங்கு சொல்கிறோமா இல்லையா அதோட நைட்டு முடிஞ்சிருச்சு அதனால தான் இரவு தொழுகை இஷா தொழுக அது இது எல்லாம் ஃபஜ்ரு பாங்கோட கட்டு நைட்டு முடியுது இந்த நேரம் இருக்குமில்லையா இந்த ரெண்டு நேரம் இது பகல்லையும் சேராது நைட்லேயும் சேராதுன்னு பட்டுன்னு பதில் சொன்னாங்க இந்த அளவுக்கு ஆச்சரியம் இன்னும் இந்த அளவுக்கு கேட்டவுன்னு இப்படி பதில் சொல்கிறாரு உடனே அடுத்து கேட்டாங்க அப்போன்னா அது எந்த நேரத்தில் சேரும் அது என்ன நேரம் சொன்னாங்க அது சொர்க்கத்தினுடைய நேரம் எங்களில் பெரும்பாலான நோயாளிகளுக்கு அந்த நேரத்தில் தான் ஷிஃபா கிடைக்கும் அப்படின்னு பதில் சொன்னாங்க யாரும் முகமதுல் உல் பாக்கர் ரதி அல்லவான்கு அவர் உடனே சொன்னார் அசப்த ரொம்ப கரெக்டாக சொன்னேன் நீ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க போல தெரியுதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டார் நான் இவருடைய இலிமுக்காக சொல்கிறேன் அந்த பாதிரி ரெண்டாவது கேள்வி கேட்டார் என்ன கேள்வி தெரியுமா சொர்க்கவாசிகள்லாம் சாப்பிட்டே இருப்பாங்களாம் ஆனால் மலைச்சலம் கழிக்க மாட்டாங்களாம் அது எப்படி சுருக்கத்தில் உள்ளவங்க சாப்பிடுவாங்களாம் மலைச்சலம் கழிக்க மாட்டாங்களாம்மா அது எப்படி எனக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல அப்படின்னு கேட்டார் கொஞ்சம் கூட யோசிக்கல பட்டுன்னு பதில் தாயின் கருவறையில் இருக்கிற குழந்தையை போல தாய் சாப்பிட்றது எல்லாம் இதுவும் உள்ளுக்குள்ளே சாப்பிடும் தாயின் உணவு அதற்கான உணவு தாயின் ரத்தம் எல்லாமே அதுக்கான உணவு ஆனால் அந்த குழந்தைக்கு கழிவு இல்லை இன்னும் ஆனால் மலஜலம் கழிக்காது என்பது உலகத்தில் இருக்கிற கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தைக்கு சமம் அப்படின்னு சொன்ன உன் இப்பவும் சரியாக சொல்லிட்டேன் நீ எதை கேட்டாலும் சரியாக சொல்கிறிய உன்னுடைய கல்வி ஆற்றல் அபாரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாதிரி சொன்னார் நான் ஆரம்பத்தில் இந்த உம்மத்தினுடைய ஆலிமா ஜாகிலான்னு கேட்டனே அப்போ நீ ஆலிமில்லன்னு தானே சொன்னேன் ஆனால் இவ்வளோ தெரிஞ்சிருக்கிறியே முகம்மது பாக்கர் இல்லான்னு சொன்னாங்க நான் ஆலிம் ஆலிமில்லேன்னு சொல்லலை நான் ஜாகில் இல்லைன்னு சொன்னேன் நான் தான் பெரிய ஆலிம்னு தம்பட்டம் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னேன் சரி கடைசி கேள்வி மூணாவது கேள்வி ஒன்று கேட்குறேன் உன்னுடைய இளம எவ்வளோ பெருசுன்னு பார்த்துர்லாம் அதுக்காவது சரியாக பதில் சொல்லுன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ஒரு பொம்பளை கர்ப்பம் ஆச்சு குழந்த பிறந்துச்சு ரெண்டு குழந்தை பிறந்துச்சு ரெண்டுமே பையன் ரெண்டும் பையன் ரெண்டும் கர்ப்பத்தில் ஒரே டைமில் பிறக்குது அந்த ரெண்டு குழந்தையும் ஒரே நாளில் மவுத்தாகுது அந்த ரெண்டு குழந்தையும் ஒரே நாள் கபரில் அடக்கம் பண்ணுறாங்க ரெண்டு குழந்தையும் ஒரே கபரில் அடக்கம் பண்ணுறாங்க ஒரே கபரில் ஆனால் ஒரு குழந்தைக்கு வயசு ஐம்பது இன்னொரு குழந்தைக்கு வயசு நூற்றம்பது யாருன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் கேள்வி ஒரு தடவை விளங்கினும் ஒரு தாயின் வயிற்றில் பிறக்கிற ரெண்டு குழந்தை ரெண்டும் ஒரே வாரி வாழ்கிறாங்க ஒரே நாளில் ரெண்டு பேரும் மௌத்தாகிறாங்க ஒரே கபரில் ரெண்டு பேர்த்தையும் அடக்கிறாங்க சகோதரர்களை ஆனால் ஒருத்தருக்கு வயசு ஐம்பது ஒருத்தருக்கு வயசு நூற்றம்பது கொஞ்சம் கூட யோசிக்கலை பட்டுன்னு பதில் சொன்னாங்க அல்லாம பாகர் ரஹமத்துல்லாஹி அவருங்க வருங்க முகம்மது ரதி அல்லான்னு சொன்னாங்க நபி உசைர் சலாமும் அவருடைய சகோதரர் உஸ்ரா அப்படிங்கிறவர் இவங்க ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு தாயிட்ட ஒரே நேரத்தில் கர்ப்பத்திலே பிறந்தார்கள் ஒரே நாளிலே மௌத்தானார்கள் ஒரே குழியிலே அடக்கப்பட்டார்கள் ஒருத்தருக்கு வயசு ஐம்பது ஒருத்தருக்கு வயசு நூற்றம்பது என்ன விளக்கம் தெரியுமா கொஞ்சம் கவனிங்க ரெண்டு பேரும் முப்பது வருஷம் ஒன்றா இருந்தாங்க இந்த ரெண்டு குழந்தைகளும் திடீர்னு உசைர் அலிகிச்சலாத்த குரான்ல இந்த வரலாறு வருது மூணாவது ஜிசுவில் அல்லா நூறு வருஷம் மௌத்தாக்கிடுவான் நூறு வருஷம் மௌத்தாக்குவான் குரானில் அவுக்கல்லதி மர்ரா அலா கரியத்தின் அப்படின்னு ஆயத்தில் இது வருது கழுதை அங்கே நிறுத்திருப்பார் உணவு உணவு பாத்திரத்தை அங்கே வச்சுருப்பார் படுத்தது படுத்தபடி நூறு வருஷம் கழித்து எழுப்பி விட்டு அல்லாஹ் சொல்லுவான் கழுதை பார்த்தா வெறும் எலும்பு கூடு நிற்கும் பெரிய ஆச்சரியம் சாப்பாட்டு தூக்கில் பார்த்தா பாத்திரத்தில் சாப்பாடு கெடாமல் இருக்கும் ரப்பு நிறைய மொழிஸாவை காட்டுறதுக்காக அவரை நூறு வருஷம் மௌத்தாக்கணும் இந்த நூறு வருஷம் என்ன தெரியுமா இவருக்கு தான் நூறு வயசு மற்ற யாருக்கும் நூறு வயது ஆகவில்லை காலம் கடக்காத ஒரு நிலை காலம் நிறுத்தி வைக்கப்படுகிற நிலை எப்படி ஈசா அலி இஸ்லாம் மேலே உயர்த்தப்பட்டு முப்பத்தி மூணு வயசு காலம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு மட்டும் நமக்கெல்லாம் காலம் ஓடும் அவருக்கு மட்டும் டைம் ஓடாது காலண்டர் ஓடாது திரும்ப இறங்குறப்ப முப்பத்தி மூணு வயசாகவே இறங்குவார் அந்த மாதிரி உசைர் நூறு வருஷம் தூங்கினார் நூறு வருஷம் காலண்ட்ரு ஓடலை கடிகாரம் ஓடலை அவருக்கு மட்டும் இப்போது அவர் நூறு வருஷம் கழித்து வர்றார் வந்ததுக்கப்புறம் இந்த சகோதரர் அவரும் அவருடைய கூட பிறந்தவரும் ரெண்டு பேரும் இருபது வருஷம் வாழுகிறார்கள் இப்ப கணக்கு போட்டு பார்த்தா தம்பிக்கு வயசு ஐம்பது அண்ணனுக்கு வயசு நூற்றம்பது ரெண்டு பேரும் ஒரு குழியில் அடங்கினார்கள் அதுக்கப்புறம் அந்த பாதிரி சொன்னாராம் ஷாம் தேசத்தில் இந்த முகம்மது பாக்கர் இருக்கிறவரையும் எங்கிட்ட இனிமேல் எதுவும் கேட்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை குகைக்குள்ளே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் குகைக்குள்ளே போய்விட்டார் என்று ஒரு மனிதரை பற்றியோ அல்லது ஜின்னை பற்றியோ பாதிரியை பற்றியோ நிறைய நூல்களில் குறிப்பாக ஷியாக்களுடைய தொண்ணூறு சதவீத நூல்களையும் வேறு சில கிதாப்புகளிலும் இது பதிவாகி இருக்கிறது இது எதுவும் கொள்கை முரண்பட்ட விஷயமல்ல பாகர் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அளப்பெரிய இழ்மை பேசுகிற விஷயம் இப்படிப்பட்ட மாபெரும் சிறப்பிற்குரிய அதரத்து அல்லாமா முகமதுல் பாகர் ரதி அல்லாஹு தாலா அன்கு அவர்கள் ஹிஜ்ரி நூற்றி பதினாலு ஐம்பத்தி ஏழு வயசு இருக்கிறப்போ ஹிஷாம் மிபின் அப்துல் மலிக்கினுடைய காலத்தில் அவர்கள் மதீனாவிலே ஒஃத்தாகி ஜன்னத்துல் பகையிலே அடக்கப்பட்டார்கள் என்பது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய வரலாறு விஷம் கொடுத்து ஹலீஃபாவால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது ஷியாக்களின் வரலாறு அவற்றில் உண்மையில்லை அவர்கள் இயற்கையாக நோய்வாய்ப்பட்டவர்கள் அவர்கள் ஒஃபாத்தானார்கள் ஹிஜ்ரி நூற்றி நாலு நூற்றி பதினாலு அவர்களுடைய வயது ஐம்பத்தி ஏழு எல்லாம் வல்லல்லா அரவிநாயகம் செல்லல்லாஹல்லத்தினுடைய குடும்பத்திலே பிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்து புகழ்மிக்க வாழ்க்கைக்கு சொந்தக்காரராகி மிகப்பெரிய கல்வி ஆற்றலை அறிவாற்றலை ஆன்மீகத்தை இதையெல்லாம் பெற்றிருந்த அல்லாமா முகமதுல் பாக்கர் ரதி அல்லாஹ் முன்பவர்களை அருவிநாயகம் சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்களோடும் சாபாக்களோடும் அவர்களுடைய பரிசுத்த அகல வைத்துகள் என்கிற குடும்பத்தோடும் அல்லாஹ் அவர்களை சேர்த்து வைப்பானாக அகல பைத்துகளுடைய மஹ்பத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் தருவானாக ஆமீன் ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரூ